என்னோட மகிமையெல்லாம் பார்த்துட்டாள். ஆண்டவனே பகவானே அறியாம செய்தவும் காரணார் முருகே அறியாம செய்தவும் பெருமானே பொறுக்கையாவும் ஏதோ உங்களை நான் அறியாம தெரியாம ஆண்டவர் உங்களை நான் பரிச்சு செய்துட்டோம் ஐயா, அத்தனையும் பொறுத்து என்ன மன்னிச்சுக்கோங்கண்ணா. ஏ பார்வதி, அப்பமே சொன்னேன் அல்லவா உன்னிடத்திலே, இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், எப்பொழுதும் சொல்லுவேன், நான் அசைந்தாத்தான் அசையும் அணுக்கள், இல்லைன்னா அணையாதம்மா. அதனாலே பார்வதா தேவி ஆண்டவன் பகவானிடத்திலே உங்களை பரிசித்த பாவத்தை போக்குவதற்காக வேண்டி ஒரு பாலன் வாரம் வேணும் ஐயா. கணவர் இல்லாத குழந்தை கடவுள் நீங்க தர வேணும், புருஷன் இல்ல புத்திரந்த பூமானே கொடுக்க வேணும், கொண்டேவேனே இல்லாம கொண்டேவேனே ஒரு குழந்தை வர வேணும் ஐயா. பார்வரியும் பிள்ளை தர வேணும், பார்வரிய கேட்ட போது பார்வரிய பகவானு யாரு சொல்வார், அடங்காத மணிகளுக்கு அடங்காத மணிகள் அந்த ஆழ்வோல எரியுதம்ம. முந்தாணி பற்றிய பார்வதியே என்னை தவம் இருந்தா நான் வருவேனம்மா, உடலையாக வருவேனம்மா, உடலையாக சொல்லுகிறி பார்வதிய கோட்ட வாசலை விட்டு வந்தா வடக்கு கோட்டை வாசலுக்கு ஆயிரங்கால் மண்டபத்திலே 32 தூணதிலே அந்த தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டெறிகிறது, அடங்காத மணிவிளக்கு ஆள்போல் எரிகின்றது. அந்த மணிவிளக்கு முன்னாலே என் மாயாசக்தி பார்வதியா வந்து எண்ணி 8 நாள் ஒரு வாரமாக
உன் உரைக்கமின்றி அண்ணா ஆகாரமின்றி தன்னந்தனியாக இருந்து புருஷன் எல்லாம் குழந்தை தந்தா பூதளத்துல இருக்க மாட்டாமனாரு. இருக்கா இல்லாம போறான், மதிக்கா இல்லனா மதியாம போறான், மையானம் போறான் இல்லனா போகாம இருக்கா. உமக்கண்ணே நான் கேட்ட பிள்ளை வரந்தா வேணுமன்றா, உடனே போ. நம்ம கைலாச வாசல்ல ஆயிரங்கால் மண்டபத்துல மோத தூணல் தவமிருந்தார். அடங்காத மணிவிளக்கு முன்னாலே ஆள் போல எரிகிறது. அந்த திருவிளக்கு முன்னாலே பார்வதாதேவி வந்து தவம் இருந்தா இறைவனாகிய சிவபெருமானுக்கு தெரிந்தே அந்த எண்ணி எட்டாவது நாளையிலே வடக்கு கோட்டை வாசல் வந்து எப்படி வரம் கொடுக்கிறாரானா, ஈசனான பகவான் மேல போட்ட வாசல் வடக்கு போட்ட வாசல் வாரா, வடக்கு போட்ட வாசலில அந்த ஆயிரங்கால் மண்டேத்துல கையில செய்தியா அந்த முப்பத்தி ரெண்டாம் திருவாகில பகவான் காட்டி எடுத்து மணிவிளக்க தூண்டுவார. மணிவிளக்க தூண்டும் போதே முத்து முத்தா சுழல் பொருள்கள் முந்தி போல வந்துடுமா. பவர போரி பறந்து அதனுடைய மடிய வேலை விழுந்துடுமா, எனக்கு மடியாது கலத்திடுமா. கடல வாரம் தந்தாரன்றே கொண்டு வர கைலாசம் அனைத்து பிடித்து கொண்டு கைலாசம் கொண்டு வர வடக்கு போட்ட வாசல் விட்டு வாசல் விட்டு பார்வதி மேல கோட்டை போல குறையோ. கடவுள் வந்த குழந்தை கிட்ட கையமில்ல காலமில்ல கண்ணமில்ல மூக்கமில்ல மூக்கமில்ல முடியமில்ல குண்டம் போல குருவையோ மாதிரியா அண்டவேணி பலவாறு குழந்தவாறு கேட்டதுக்கு குழவிகள் கொடுக்கலாம். நான் மதள வாரம் கேட்டதற்கு மா முண்ட வாரம் கொடுக்கலாமா. பார்வதியா நினைத்த போது ஈசனான பகவானும் பிரம்மனைத்து அழைத்துக் கொண்டு ஆறார கைலாசம் கைலாச வாசலில நிறைவு செய்த குழந்தைகிட்டான் அழகு பிள்ள பிரம்மதேவன் கண்ணு வைத்து கால வைத்து அம்மாவுக்கு சிறுகு வைத்து உருவ படைப்பாரா. ஈசனான பகவானும் உயிரை கொடுப்பாரா. கொடுத்த வேலையில ராமாய மட்டியா ஏ உருண்டுடுமா திரண்டுடுமா உன்னை திரண்டுடுமா எவ்வளோ நீசத்து ராமயம்பட்டி உருகாட்டான் சொல்றேன் கூடி பெண்கள் எல்லாம் குழவ போற அம்மா குழவை போற கோம வேணும் போற அதிபராசக்த
அமைத்து அவள் அம்மை உமா ரெண்டு குழந்தைய ஆண் குழந்தையாக ஒரு குழந்தைய பெண் குழந்தையாக பிறவி செய்தார். சரி, எவனை பிறவில முண்டமா பிறந்தான் இல்லையா? கை காலு கண்ணு மூக்கு செவிய அத்தனையும் படைத்து படைத்து பார்வதி சொன்னார், தாம பகவானே பகவானே பிறவி செய்த குழந்தைக்கு பேர் கொடுக்க வேணும் என்றார். ஈசனாகிய பகவான் தேவர்கள் மூவர்கள் அமரர்கள் அஷ்டர்கள் அஷ்டபாடர்கள் தேவ துந்தி நிகழெல்லாம் முழங்க இந்த செல்ல மகனுக்கு எப்படி பேர் கொடுக்கிறார்கள்? ஆனா நீ மணி விளக்கில் மாயாண்டி சுடல என்று ஒரு விளக்கில் சிவன் சுடல என்று ஒரு முண்டம் போல நீண்டம் போல உருண்டதால இருதலை முண்டன் என்று சுடலை 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 என்று அந்த சுவாதி சிவன் பேர் கொடுத்தார். எம்ம பேர் கொடுத்த மாயாடியை இந்த ஊர்காட்டான இந்த ராமையை பற்றி எங்க ஐயா சுடலைய மாயாடியா இந்த முண்டன் சாமிய என் தாயாராகிய பேச்சு எம்மாளை ஆதி பராசக்தி அம்மை உமா மகேஸ்வரியானவர் அவ அள்ளி மாவா கையில் ராமயம் பெட்டி சுடலையத்தாழைத்து முத்தமிட்டி கையில் ராமயம் பெட்டி சுடலை முண்டா ஒரு தோழனை அரவணைத்து சத்தியவாகனத்தானே கொண்டு வாரம் மேல போட்ட வாசல் உண்டு போட்ட வாசலில கையிலே ஊக்காட்டானாகின்ற ராமயம்பட்டி சுடலை முண்டனையோ இந்த அழகு உள்ள சுடலை முண்டனை அள்ளி அரவணைத்தா பார்வதியாளுக்கு பச்சை நிரம்போடி என் சத்தைக்கு பாலாமிர்தம் சுரந்து நம்ம பிள்ளைகளுக்கு தொட்டில் என்ன தொட்டில் கம்ப என்ன பிரிங்க என்ன என் மகாராசாவுக்கு கேட்கவா செய்யணும். எந்த மகாராசா அமர்ந்திருக்கிறாரே இந்த எட்டாங்குளத்திலே ஆலமரத்து அடிவாரத்திலே ஊக்காட்டா ராமயம்பட்டி சுடல இவர் இருந்த இடம் முதல்ல ஊக்காடா அப்புறம் ராமயம்பட்டி ராமயம்பட்டியிலிருந்து இந்த எட்டாங்குளத்துக்கு ஐயா வந்திருக்கிறார். யார பின்தொடர்ந்து வந்தாரு? மாரியப்ப கோனாரை பின்தொடர்ந்து இந்த தலத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த சுடலைக்கு பிறந்திருக்கிறாரு. இந்த சுடலை யார ஊட்டு வாங்கணுமோ யார பேர் எடுக்கணுமோ அவங்கள கரெக்டா கொண்டு வந்திருக்கு. சுடலைனா என்ன ரேஸ் பட்ட தெய்வமா? சுடுகாடும் சுடலையும் ஒண்ணு. சுடல் இல்லாத சுடுகாடும் இல்ல, சுடுகாடு இல்லாத சுடலையும் இல்ல. அப்படியா? அப்படி துஷ்டக்கார தேவர். இந்த துஷ்டக்கார தேவரை இந்த ஊக்காட்டா இந்த ராமயம்பட்டி சுடலை முண்டனை அந்த தாயாரான பேச்சிய வடகு கோட்டை கொண்டு வந்து அம்பிகையா பார்வையா அழகு மகேஸ்வர
தங்கத்த உறுப்பு காலால் தொட்டிலிட்டே உறுப்பு ராமையம்பட்டி சுழலை முண்டா காலால் தொட்டில் மாயாண்டியள்ளி வந்த பார்வதி தொட்டிலேல போடுவாடா ராமையம்பட்டி சுடல எங்க ஐயாவான முண்டன தான் முருகன் கொடுப்பாளா ஏரியா பாரியா யாரு வேசியம்மா தலைமையன சுடலையா அம்மாளான வேசியம்மா அருமம்மரை சுடலையா ஏ மாயாண்டி ஏ ராமையை பற்றி சுடல அரடி காசு பாலோ காசு அருமம் மக இந்த சுடலே தலையத்தில் வாழ்த்து ஓட்டு பாலே ஓட்டு இந்த மாயாண்டியல்ல தொட்டில் இல்லை கையிலே ராமையம்பட்டி சுடலுகின்ற காசு பால் காசு வாழ யாம்பிகைய வாழியா தலையத்தில விட்டாட்டு பாலே போட்டு சூடலே பராசக்தி அம்மை உமா மகேஸ்வரியானவள் அருமை மகனாக இந்த ராமையம்பட்டி சுடலை முண்டன் சுவாமியை காசு பால் காட்சி கலையத்திலே விட்டாத்தி போட்டு பால் எல்லாம் ஒரு சுடலை மாயாண்டிக்கு போட்டி அந்த மரகத தொட்டிலே மாணிக்க கையிலே மாயாண்டி ராமையம்பட்டி ஆணை அமர செய்தாள் மணி விளக்கில் பிறந்தவனோ என் ஐயா நீ மாயன் மருமகனோ திருவிளக்கில் பிறந்த எண்ணோ சிவனார் கொடுத்த பாக்கியமோ ஏ ஐயா ஏ மகனே ஏ ராமையம்பட்டியா ஏ சுடல ஏ முண்டன் சுவாமி கட்டிப்பூ மாலையோ நீ எனக்கு கனத்த சிவன் மாலையடா செவ்வதளி மாலையோ என் மகனே மாயாண்டி ராமையம்பட்டி சுடலை என் கட்டி தங்கமே நீ எனக்கு சிவனார் தந்த பாக்கியமோ என்று மாயாண்டி சுடலையை தான் ஓடுவாரியா பாரியா ராமையம்பட்டி சுழலை முண்ட அரும மகனாய் இந்த ஆண்டவன் ராமையம்பட்டி சுடலை மரகத தொட்டிலே மாணிக்க கையிலே மாயாண்டி சுடலை நல்ல பாலை கொடுத்தா சுடலைய தொட்டில போட்டா எங்க முண்டன் சாமியும் சுடலையும் அம்மா பேசியானும் பாலை குடிச்ச பிள்ளை என்னப்பா செய்யும்
அந்த காலத்துல பிள்ளைக்கு பால் கொடுத்து தொட்டில புடிச்சு தாய்மார்கள் ரோராட்டிருக்காங்க. இப்ப பால பாட்டில அடைச்சு தொட்டில பிள்ளைய தூக்கி போட்டு வாயில ரப்பரை வச்சு விட்டுருதா. அதனால இந்த அரும மகனாகி இந்த ராமையம்பட்டி சுடலையே இந்த முண்டஞ்சாவிய இந்த பேச்சியம்மால தொட்டிலே போட்டு பார்வதியால் தூங்க வைத்தவுடன் உறங்குறாரு. புள்ளைய கேட்டா புருஷனை மறந்தா. ஆமா, ஏ புள்ள உறங்கும் போது புருஷனை நினைக்கா. ஆகா, நம்ம என்னைக்கு நம்ம மகனை கேட்டோமோ அன்னையில இருந்து நம்ம ஆண்டவனை மறந்து போனோமே. இந்த பகவான் எப்படி இருக்காரோ அவரை போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் என்று எங்க ஐயா இந்த ராமையம்பட்டியா இந்த சுடலை முண்டனை தொட்டிலே போட்டு விட்டு